அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், என்றென்றும் நலமுடன். நம்ம இந்த பதிவில் தஞ்சாவூர் பெயிண்டிங்கில் நிற்கிற காடோட தோத்தி டிசைன் எல்லோ கலரில் எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாங்க. நம்ம ஏற்கனவே வந்து முருகரோட ஃபுல் பெயிண்டிங் வந்து 12x15 இன்ச்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்துருந்தோம். அதில் நான் கலரிங் செக்ஷனில் தோத்தி கொடுத்துருந்தோம். அந்த தோத்தி தான் வந்து நம்ம இதில் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து சுகன்யா தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்காங்க, நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்களா என்னென்னு தெரியல. நம்ம ஃபுல்லாகவே அதில் நம்ம போட்டு காட்டியிருக்கோம். அந்த தோத்தியை தான் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த மாடல் எதுக்கெல்லாம் தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, ராமர், கிருஷ்ணர், சில இடத்துல கணேஷா, அந்த மாதிரி நிற்கக்கூடிய முருகர், இந்த மாதிரி நிற்கக்கூடிய கடவுள்கள் எல்லாத்துக்குமே வந்து இந்த கலரிங் யூஸ் ஆகும். ஸோ தேவைப்படுறவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து நமக்கு ஒரு ஐடியா வந்து லேர்ன் பண்ணிக்கலாம், சரிங்களா? இடையில் வந்து நம்ம வீடியோ போட்டு ரொம்ப கேப் விட்டாச்சுங்க. நிறைய நாள் வந்து வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்ததுனால என்னால் கண்டினியூவாக வீடியோ வந்து எடுத்து போட முடியலை. ஸோ உங்களுக்கு அதுக்காக நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். இனிமே இதே போல் இடர்பாடுகள் எதுவும் ஏற்படாமல் நம்ம வீடியோ போடுறதுக்காக நீங்கள் நம்ம சேனலுக்கு எனக்கும் செய்து ப்ரே பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம அந்த ட்ராயிங் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரஃபாக அந்த மாதிரி ரெண்டு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம அந்த மாதிரி மேலே வந்து இருக்கக்கூடிய அந்த இன்னொரு டைப் கலர் கிளாத் வந்து கொடுத்து டிசைன் பண்ணிக்கலாம். டிசைன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதோட ஷேப் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக எரேஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை அப்படியே லைட்டாக ஒரு ஷார்ப்பாக வந்து கொண்டு வர மாதிரி ஒரு சின்ன பகுதிக்கு மட்டும் நம்ம இறக்கிக்கணும், அவ்வளோதான். இப்போ நமக்கு அந்த ஷேப் வந்து ஈஸியாக வந்து நம்ம கிடச்சிரும். இப்போ நம்ம பேஸ் கலர் கொடுக்கலாம். இப்போ பேஸ் கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துருக்கணும். நான் ஒயிட் இருக்கிறதுனால நான் கொடுக்கல. நீங்கள் ஒயிட்டு பேஸ் கலர் கொடுத்துட்டு அது மேலே வந்து எல்லோ கலர், அதனால் காய வச்சதுக்கப்புறமா எல்லோ கலரில் லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஷேடிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கேப் விடணும். இது காயிற வரைக்கும் நமக்கு டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து டார்க் ஷேட் எடுக்கணும். இப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு டார்க் கலர் ஷேடில் நம்ம கொண்டு வர போகிறோம் அப்படின்னா லைட்லேருந்து டார்க்குக்கு வந்து எடுத்துகிட்டு போகணும். அந்த மாதிரி கொடுத்தோம்னா தான் நமக்கு அதோட ரிசல்ட் வந்து அந்த ஒரு 3D எஃபெக்டில், கிளியர் எஃபெக்டில் நமக்கு வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம ஒரு கிளாத் தான். நம்ம சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிளாத்துக்கு வந்து நிறையா வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். கர்டைன், அந்த போல்ஸ்டர், அந்த திண்டு இருக்கும் இல்லைங்களா, அது அப்புறம் தோத்தி, சாரி, இது எல்லாமே வந்து சேம் டைப் ஆஃப் ஷேடிங்ஸில் தான் நம்ம போடுவோம். ஸோ நம்ம கிளாத் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் நம்ம நிறையா கொடுத்துருக்கோம். அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஈஸியாக வந்து நிறைய டெக்னிக் வந்து அப்சர்வ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுலேயும் வந்து அந்த அது போல் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து உட்காந்துருக்கிற அந்த கணேஷாவுக்கு வரக்கூடிய தோத்தி வந்து பார்த்துருந்தோம். அதுவும் வந்து எல்லோ கலரில் கொடுத்துருந்தோம். எல்லோ வித் மெரூன் காம்பினேஷனில் கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ வித் மெரூன், ஐ திங்க் க்ரீன் பார்த்துருந்தோம். இப்போ வந்து எல்லோ வித் ப்ளூ கலரில் வந்து நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம லைட் ஷேட் கொடுத்துருந்தோம். இப்போ வந்து எல்லோ கலரில் வந்து டார்க் ஷேட் வந்து எடுக்கலாம். கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. இப்போ டேரெக்டாக வந்து லெமன் எல்லோ எடுத்து நம்ம அடுத்த ஷேடிங் வந்து கொடுக்கலாம். கொடுக்குறப்போ நமக்கு அதோடய ரிசல்ட் வந்து நல்லா வந்து ஸ்மூத்தாக நமக்கு வந்து நல்லா எடுத்து காட்டி கொடுக்கும் நமக்கு அந்த கிளேர் எஃபெக்ட்லாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு முறை வந்து டார்க் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இல்லை இதோட போதும் அப்படின்னா கூட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக வந்து கலரிங் கொடுக்கறதுல இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இன்னொரு ஷேடிங் வந்து எடுத்து கொடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் முருகர் பெயிண்டிங் வந்து நம்ம ஃபுல்லாகவே வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைங்க பார்த்துருந்தோம். ஒரு ஒரு பாட்டும் வந்து மிஸ் பண்ணாமல் கொடுத்துருந்தேன். ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணுறவங்க அதை பார்த்தே கூட பண்ணிட முடியும். ஏற்கனவே ஓரளவு லேர்ன் பண்ணியிருக்கவங்களால ஈஸியாக வந்து போட முடியும். அதில் வந்து கொடுத்துருந்த தோத்தி தான் வந்து நம்ம நீங்கள் பார்த்துட்ருக்கோன்னு சொல்லியிருந்தேன். அதில் கொடுத்துருக்க ஒவ்வொரு பாட்டையும் வந்து நான் ஓரளவு தனியாக கொடுத்துட்டு வந்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பிக்காக் வந்து கொடுத்துருந்தேன். மயில், இப்போ முருகர் கூட இருக்கிற மயில் வந்து தனியாக கொடுத்தேன். அடுத்தது வந்து நான் இன்னும் தெளிவாகவே கொடுத்துருப்பேன் தனியாக கொடுக்குறதுல பார்த்திங்க அப்படின்னா. அப்புறம் கமர்ஷியல் கார்லேண்ட் வந்து கொடுத்துருந்தோம். இப்போ வந்து அந்த தோத்தி வந்து கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே வந்து அந்த முருகர் படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு பாட்டாக பார்த்துட்ருக்கோம். கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தது கர்டைன் வேணும் அப்படின்னா ப்ளூ கர்டைன் வந்து இப்படி போடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம், சரிங்களா? இப்போ வந்து அந்த பார்டர் ஏரியாவுக்குலாம் வந்து எல்லோ அக்கர் வந்து எடுத்துக்கலாம். எல்லோ அக்கர் கலர் வந்து அப்படியே டைரெக்டாக கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து போடுறேன். பார்டர் ஏரியாக்கெலாம் வந்து நம்ம கோல்டு ஃபாயில் ஒர்க் வந்து பார்த்துருவோம். ஸோ நம்ம இதில் வந்து சும்மா ஜஸ்ட்டு அந்த இதை எம்டியாக விட்டால் நமக்கு ஃபினிஷிங்காக வந்து ஒர்க் வந்து பண்ண மாதிரி
ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்காது. ஸோ அதுக்காக வந்து இதை நான் சும்மா எல்லோ கலர் வந்து கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வந்து மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா கோல்டு ஃபாயில் ஒர்க்கில் வந்து காட்டிடலாம். கோல்டு ஃபாயில் ஒர்க் அதிகமாக யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கலர்லேயும் வந்து காமிச்சிக்கலாம். இன்னும் மெயினான ஏரியாக்கெல்லாம் மட்டும் நம்ம கோல்டு ஃபாயில் ஒர்க் வந்து பண்ணலாம். ஏன்னா சில பேரால் வந்து கோல்டு ஃபாயில் வந்து நான் அதிகமாக வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி பண்ண முடியாது, ஆனால் வந்து பெயிண்டிங் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மண்டபத்துக்கு இன்னும் முக்கியமாக அந்த அவங்க சாமி நிற்கக்கூடிய அந்த மனைப்பகுதி இந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கிரீடம் இந்த மாதிரி ஏரியாவுக்கு மட்டும் நம்ம கோல்டில் கொடுத்துட்டு ரிமைனிங் ஸ்பேஸுக்கெலாம் வந்து இந்த மாதிரி கிளாத்தோடு வர ஏரியாவுக்கெலாம் கூட நம்ம கலரில் கொடுத்து பண்ணலாம். அதுவும் வந்து கோல்டு ஃபாயில் சேவிங்ஸோட இன்னொரு டெக்னிக்கோடு. ஓகேங்களா, இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஹைலைட் பண்ணியாச்சு டார்க் கலர் கொடுத்துட்டு இப்போ பார்டர் ஏரியாவுக்கும் நம்ம வந்து எல்லோ கலர் டைரெக்டாக வச்சாச்சு. இப்போ வந்து டைரெக்டாக ஸ்கை ப்ளூ அதாவது போர்ஷியன் ப்ளூவில் லைட்டாக ஒயிட் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஸில் வந்து எல்லோவில் கொடுத்தது போலவே ஒரு முறை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ளூ வந்து டார்க் ஷேடில் எடுத்துகிட்டு அதையும் இன்னும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி டார்க் ஷேடில் இன்னொரு முறை கொடுக்க போகிறேன் கொடுத்துட்ருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். எப்படி எல்லோவில் வந்து ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்தோம், அடுத்தது டேரக்ட் எல்லோ எடுத்தோமோ அதே போல் இதில் வந்து ஒயிட் ஜாஸ்தியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்ல ஸ்கை ப்ளூவில் ஒரு ஷேடும் இல்லை ஸ்கை ப்ளூ டேரெக்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது செகண்ட் கோட்டிங் பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் இன்னும் கொஞ்சம் ஒயிட்டை கம்மியாக எடுத்துக்கிறது, ப்ளூ தான் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இல் அதுக்கும் அடுத்தது ஃபைனலாக பார்த்திங்கன்னா எதுவுமே கலக்காமல் எதுவுமே இல்லாமல் ஒயிட்டு இல்லாமல் டேரெக்டாக ப்ளூ எடுத்து இந்த மாதிரி ஒரு ஹைலைட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதோடய ரிசல்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி தோத்திக்கு பார்த்திங்க அப்படின்னா ஆரஞ்சில் வந்து லைட்டாக எல்லோ மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லைனா ஆரஞ்சு வந்து டேரெக்டாக கூட கொடுக்கலாம், ஆனால் ரொம்ப மைல்டாக வந்து கொடுக்கணும், அப்படியே பளிச்சுன்னு தெரிகிற அளவுக்கு கொடுக்கக்கூடாது. அதுக்காக தான் நான் வந்து எல்லோ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். உங்களுக்கு ப்ரெஷ்ஷை வந்து ஈஸியாக நல்லா ஹேண்டில் பண்ண வருது அப்படின்னா டேரெக்டாக எல்லோ எடுத்து நம்ம ஒரு ஸ்ட்ரோக் வந்து லைட்டாக காட்டிக்கலாம். காட்டிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு இதோட ரிசல்ட் வந்து இன்னும் பக்காவாக தெரியும். அந்த சுருக்கங்கள் வந்து இன்னும் எம்போஸ்டாக நமக்கு நல்லாவே தெரியும் 3D எஃபெக்டில். நம்ம அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறோம். இப்போ ப்ளூ கலர் சம்மந்தப்பட்ட இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து இதே போல் ஒர்க்கை வந்து ரிப்பீட் பண்ணிக்கணும். ரிப்பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் சொன்னது போல் தான் நல்லா பேசிக் ரூல்ஸை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எந்த கலர்லையும் நம்ம வந்து போட முடியும். சில பேருக்கு வந்து எந்த கலரில் ஒவ்வொரு கலருக்குமே ஒரு தனித்தனி டெக்னிக் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து தனித்தனியாக நம்ம கற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. பேசிக் வந்து நம்ம கரெக்டாக வந்து அப்சர்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த கலர்லேயும் வந்து ஷேடிங் கொடுக்கறது வந்து ஈஸியாக நமக்கு பை ப்ராக்டிஸில் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா அப்சர்வ் பண்ணால் கற்றுக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ், என்னோடய வீடியோஸ் நிறைய இருக்குது பாருங்கள் நம்ம சேனலில் எக்கச்சக்கமாக கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் ரிப்பீட்டடாக பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து இதுக்கான ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஈஸியாக நீங்கள் கண்டிப்பாக எல்லாமே லேர்ன் பண்ணிக்க ஈஸியாக முடியும் வீட்டில் இருந்துகிட்டே சரிங்களா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஆரஞ்சு எடுத்து டைரெக்டாக ஒரு ஸ்ட்ரோக் வந்து கொடுக்குறேன். கொடுக்குறப்போ இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. எப்படி ப்ளூவில் கொடுத்தோமோ அதே போல் நம்ம இதுலேயும் நம்ம வந்து கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரிம்சன் ரெட் எடுத்துகிட்டு நம்ம லைனிங் கொடுக்குறோம். அந்த எல்லோ கலர் வச்சுருந்த ஏரியாவில் வந்து ப்ளைனாக விடாமல் அதை டிசைன் பண்ணுவோம், நமக்கு ஃபுல்லாக வந்து ஃபினிஷிங்காக நமக்கு ஒரு லுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து நான் இதையும் கொடுக்குறேன். இது வந்து நாட் நெசசரி, நம்ம கோல்டு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதில் மக்ஒர்க்கில் வந்து காமிச்சிருவோம் அந்த ஒர்க்கெல்லாம் நைஸ் ஒர்க்கெல்லாம். இதில் வந்து நம்ம வந்து ப்ரெஷ்ஷில் காட்டுறோம் சரிங்களா. இது தேவைப்படுறவங்க இதையும் வந்து கற்று வச்சுக்கிறது நல்லது தான். இதை பார்த்துட்ருக்கலாம். அதோட சரி, இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம கொடுத்துட்டோங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங் சம்மந்தமான வீடியோஸ் வந்து இருக்குது. ஸோ நிறைய டாப்பிக்கில் வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போய் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான டாப்பிக்காக வரிசையாக பாருங்கள். கண்டிப்பாக லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதே போல் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம கையால் ப்ராக்டிஸ் பண்ணுறது செகண்டரியாக இருந்தாலும் இந்த மாதிரி இன்னொருத்தர் போடும்போது நம்ம பார்க்குறதே வந்து நம்ம பண்ணுற ப்ராக்டிஸில் ஒரு 50% வந்து அடங்கும். ஸோ நம்ம அதுக்காகவே வந்து ரிப்பீட்டடாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை வந்து நம்ம என்ன பார்த்தோமோ அதை செய்ய வந்து பழக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன் நம்ம ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய இன்னும் ரிமைனிங் கலரிங் வீடியோஸ் வந்து நம்ம ஸ்பெஷலாக நிறைய கொடுத்துருக்கோம் நம்ம சேனலில். ஸோ நீங்கள் அதில் இருக்க எல்லாத்தையும் வந்து ரிப்பீட்டடாக பார்த்துட்ருக்க இருக்க அந்த ஸ்ட்ரோக்ஸ் அந்த ஷேடிங்ஸ் லைனிங் எல்லாமே வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து அப்சர்வ் ஆகும் சரிங்களா.
இது வந்து இன்னொரு டெக்னிக். நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தருக்கு வந்து ஷேர் பண்ணுறப்போ நம்மளோட ஸ்கில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். இன்னொருத்தர் வந்து சொல்கிறத நம்ம எவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணுறோமோ, எவ்வளோ தூரம் கவனித்து பார்த்துக்கிட்டு இருக்கோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளோட ஸ்கில் வந்து இன்னொரு வகையில் வந்து டெவலப் ஆகும். ஸோ இது ரெண்டையுமே வந்து நம்ம எப்போவுமே பண்ணிகிட்ருக்கணும். அப்போ தான் நம்மளோட பெஸ்ட்டை வந்து நம்ம க்ரோத் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்க முடியும். சரிங்களா, எப்போவுமே இதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த டிசைன்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, இன்னும் ஹைலைட் தேவைப்படுதுன்னு தோணுச்சுன்னா நம்ம ஏன்னா ட்ரை பண்ணதுக்கு நம்ம ஈரமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஹைலைட் ஆகி தெரியும். காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லாக ஆகும் கலர்ஸு. நிறைய பேர் இதை அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கே, கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டல்லான மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு தோணும் சில பேருக்கு. அதுக்கு வந்து நம்மளோட தண்ணி கலர் மிக்சிங்கில் வந்து கொஞ்சம் ரேஷியோ வந்து சேஞ்ச் ஆகுறப்போ நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் வந்து டல்லாகும். ஸோ அது நோ ப்ராப்ளம். இன்னொரு முறை வந்து நம்ம மேலே இன்னொரு முறை ஹைலைட் கொடுத்துக்கிட்டு கூட நம்ம சரி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து அந்த தோதி மேலே வந்து சின்ன சின்னதாக வந்து ஒரு சின்ன பொடி டிசைன் வந்து கொடுத்துக்கலாம். 3D டிசைன் தான் வந்து நான் கொடுக்குறேன், ஏன்னா இது வந்து மேல் அப்படின்றதுனால நிறைய கொடி டிசைன் கொடுக்கறத விட இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் சூட்டபிளாக இருக்கும். அதுவே நம்ம காடஸ் வந்து போடுறோம் அப்படின்னா அந்த கொடி பேட்டர்ன்லாம் போட்டோம்னா அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் செட் ஆகும். சரிங்களா, அதை வந்து நம்ம அப்போ என்ன மாதிரி பெயிண்டிங் போடுறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி டிசைனிங்கை வந்து நம்ம அலாட் பண்ணிக்கணும். இப்போ மேலே இருக்க ப்ளூ கலரில் வந்து பிளைனாக விடுறதுனால விட்டலாம், இல்லை அப்படின்னா அதுலேயுமே வந்து ஒரு சின்ன சின்ன டாட் கொடுக்கணும். அந்த கலர்ஸ் காம்பினேஷன் வந்து கரெக்டாக நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ கீழே லைக்கர் இருக்கிறதுனால அதில் வந்து டார்க் கலரில் வந்து நான் கொடுத்துருக்கேன் டாட்ஸ் வந்து கிரிம்சன் ரெட்லேயே கொடுத்துருக்கேன். இப்போ மேலே இருக்கிற தோத்தி மேலே இருக்க அந்த துணி பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் லைட் கலராக, அதாவது டார்க் கலராக இருக்குங்கிறதுனால நான் லைட் கலரில் வந்து எல்லோ கலரில் ஒயிட் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அதில் கொடுக்குறேன். அதுலேயுமே வந்து காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு முறை வந்து ஷேட் கொடுத்து இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம், இன்னொரு முறை வந்து டாட் வச்சுக்கலாம். சரிங்களா, இவ்வளோ தான் நம்ம வந்து தோத்தி வந்து போட்டு முடிச்சாச்சு. அப்புறம் பார்டரில் இருக்கக்கூடிய அந்த பேட்டர்னில் வந்து கொடி டிசைன் போட்டு அதையும் நம்ம ஃபில் பண்ணணும். அது ஒரு சின்ன டிசைன் வந்து ரெண்டு இதுலேயும் ரெண்டு விதமாக நம்ம வந்து போட போகிறோம். சரிங்களா, ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் ஆன்லைன் கிளாஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ நான் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துட்டேன், பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்க அந்த வீடியோவையும் எடுத்து பாருங்கள். பார்த்துட்டு நம்ம வெப்சைட்டோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், workshop.ntamilarts.com. அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்கக்கூடிய அனவுன்ஸ்மெண்ட் வந்து எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது அப்படிங்கிறது ஈஸியாகவே நான் வந்து இருக்குது. அதில் போயிட்டு பேமெண்ட் டீட்டெயில்ஸோடு வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஃபார்ம் ஃபில் பண்ணுறப்பவே உங்களுக்கு வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபார்ம் ஃபில் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த டவுட் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஓகேங்களா, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வேணும் அப்படின்னு நினச்சினா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஃப்ரீ தான், அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா, உங்களுக்கு டவுட் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து வேணும்னு ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் வந்து நான் லிங்க்ஸ் தரேன். அந்த வீடியோட லிங்க்கும் தரேன், வெப்சைட்டோட லிங்க்கும் தரேன். ரெண்டையும் செக் பண்ணி பார்த்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. டேட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ முன்னாடியே ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கிட் வேணும் அப்படின்னா, மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா கொரியர் டைமிங்கும் வந்து உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். சரிங்களா, அதர்வைஸ் மெட்டீரியல் வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க லாஸ்ட் டேட் வரைக்கும் கூட வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். 26th தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 25th வரைக்கும் வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். கிட் வேணாம் அப்படின்றவங்க, மெட்டீரியல்ஸ் வேணுன்றவங்க மட்டும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் டைமிங் வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு. அப்புறம் நான் வந்து வேறு என்ன மெட்டீரியல்ஸ்லாம் நீங்களே ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான திங்ஸ்லாம் வந்து நான் அதில் வந்து கலெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ளூ கர்டைன் வந்து நம்ம முருகர் படத்தில் கொடுத்துருந்தோம், அந்த வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்த பதிலில் வந்து ப்ளூ கலர் கர்டைன் வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இன்னும் பெஸ்ட்டான ஸ்டெப்ஸோடு நம்ம வந்து பார்க்கலாம். அதில் வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே நான் காட்டியிருப்பேன். இன்னும் வந்து பெஸ்ட்டாக எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இன்னொரு நியூஸுங்க, நம்ம வீடியோட எண்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன் வந்து இனிமேல் ஒவ்வொரு வீடியோ எண்ட்லேயும் வைக்கலாம், நம்ம நாலேஜை டச் பண்ணுற மாதிரி. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான கேள்வி. கோவிலில் வந்து நம்ம விளக்கு ஏற்றி சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா, அதில் வந்து நம்ம கூட்டமாக நிறைய பேர் இருக்கக்கூடிய கோவிலில் விளக்கு ஏற்றுறதுக்கும், நம்ம யாருமே போகாத அதிகமாக பராமரிப்பு இல்லாத ஒரு கோவிலில் வந்து நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிட்றோம் அப்படின்னா கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய இடத்துல. நீங்களாம் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான காரணம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, இல்லை தெரியாதுனாலும் உங்கள் மைண்டில் இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருந்தாலும் சரி, உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யாரோட கருத்து வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் கருத்துக்கள் நிறைந்ததாகவும் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதே போல் யாரோட கமெண்ட்டுக்கு அதிகமான லைக்ஸ் வந்திருக்கோ அவங்களோட கமெண்ட்டும் வந்து நான் எடுத்து நான் அடுத்த பதிவில் வந்து உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுவேன். இந்த க்வெஸ்சனோட பதில் வந்து இது தான் அப்படின்னு சொல்லுவேன். ப்ளஸ் என்னோடய கருத்தையும் வந்து நான் உங்கள் கூட முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். சப்போஸ் என்னோடய கருத்தை நீங்களே சொல்லிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா,
அடுத்த பதிவில் நம்ம தொடர்ந்து வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஆட்டோ கூட நம்ம தொடர்ந்து சந்திக்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன், என்றென்றும் நலமுடன்.